திருப்பரப்பு ஃபால்ஸு. இது வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் கூடிய ஒரு அருமையான பிளேஸ். இங்கே வந்து நம்ம ஈவினிங் டைமில் வந்தோம் அப்படின்னா 6 மணிக்கு முன்னாடி நம்ம இங்கே வந்து அந்த நீராட்டு செல்லணும். அதுக்கு மேலே வந்து இங்கே பெர்மிஷன் கிடையாது, ஏன்னா சேஃப்டிக்காக வேண்டி 6 மணிக்கு மேலே மேலே அந்த அணைக்கட்டிலேருந்து வரக்கூடிய நீரை வந்து அவங்க க்ளோஸ் பண்ணி அடைச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து குளிக்க முடியாது. ஸோ சுற்றுலா பயணிகளுக்கும் பக்தர்களுக்கும் ஒரு அருமையான ஒரு இயற்கை எழில் நிறைந்த ஒரு பகுதியாக இது வந்து விளங்குது. அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஸோ தக்கலையிலிருந்து வந்தோம் அப்படின்னா ஒரு 1 ஹவர், எக்ஸாக்டாக எவ்வளோ டைம் ஆகும்னு தெரியல, மேக்ஸிமம் ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர்க்குள்ளே இங்கே வந்து நம்ம இந்த பிளேஸை வந்து பார்க்க முடியும். ஸோ நம்ம ரிட்டர்ன் போகும்போது பார்த்தோம் அப்படின்னா அந்த அதில் இருக்கக்கூடிய அந்த கிரீனிஷான பிளேஸ் நமக்கு ரொம்ப கண்ணு குளிர்ச்சியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த அமைந்திருக்கக்கூடிய அந்த மரங்களினுடைய அமைப்பு கண்களுக்கு குளிர்ச்சி தரக்கூடியதாக இருக்கும். ஸோ நாம் ஒரு 1 டே வந்தோம்னா இங்கே ஒரு 1/2 டே நல்ல ஒரு இயற்கை எழில் நிறைந்த பகுதியில் நம்மளோட லைஃப்பில் ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இன்னும் நம்ம வந்து ஃபால்ஸில் நீர்வீழ்ச்சிகளில் குளிக்கும்போது அதுலேருந்து வரக்கூடிய இந்த மூலிகை வாட்டர் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் கண்டிப்பாக அதை நம்ம வந்து ஃபீல் பண்ணி ஆகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மினி விளாக் இதில் முடியுது. நம்ம அடுத்த ஒரு நல்ல விடையில மீட் பண்ணலாம். நன்றி.